இருங்க. வழக்கமா நாம பாக்குற யானைங்களை விட இது கொஞ்சம் புதுமையா இருக்கும். உடம்புல நிறைய முடி இருக்கும். இருக்கிற மிருகங்கள்லயே இதான் ரொம்ப பயங்கரமானது. இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது? வழக்கமா காட்டுக்குள்ள வேட்டையாட போன சில பேர் தான் இத பத்தின தகவலை கொடுத்தாங்க. ஒரு மதம் பிடிச்ச யானைக்கு இருக்கிற சக்தியை விட இந்த யானைக்கு பல மடங்கு அதிகம். அதனால இத ஒரு கட்டுக்கதை நினைச்சு சாதாரணமா எடுத்துக்காம ரொம்ப ஜாகிரதையா நம்ம காட்டுக்குள்ள போய் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியலையே. ஒருவேளை இதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து விவரங்களை சேகரிச்சதுக்கு அப்புறம் இது வெறும் கட்டுக்கதைன்னு தெரிய வந்ததுன்னா அப்புறம்? அதுக்காகத்தான் ஆதாரங்களை சேகரிக்கணும்னு சொல்றேன். இத உண்மை நாம நிரூபிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் விமர்சிக்கிறதுக்கு இடமே இருக்காது. எனக்கு என்னமோ இது ரொம்ப ஆபத்தான வேலையா தெரியுது. ஏய், எதுல ஆபத்து இல்ல சொல்லு. மிஸ்டர் டர்ம்சாக் சொன்ன மாதிரி இந்த ஆராய்ச்சியை நாம கஷ்டப்பட்டு செஞ்சு முடிச்சோம்னா நமக்கு நிறைய பேரும் புகழும் கிடைக்கும். இப்படி உயிரை பணையமா வச்சு நாம செய்யக்கூடிய ஆராய்ச்சி அவ்வளவு அவசியம்ங்கறீங்களா? நான் அப்படி நினைக்கல. எல்லாமே நாம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த ஆராய்ச்சியால நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் நம்பிக்கை இருந்தா எதுவுமே பெருசா தெரியாத. அவங்கள பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை விட மிருகங்க கிட்ட சகஜமா பழகிற சுபாவம் அதிகமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். பாவம், அவங்களையும் இதுல எழுத்து கஷ்டப்படுத்தணுமா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு ஆராய்ச்சி துவங்கணும்னா அதுல கஷ்ட நஷ்டங்கள் வேறுபாடுகள் எதையுமே நாம பார்க்க கூடாது. எல்லாமே எல்லாருக்கும் சமம்னு நினைக்கணும். டாங், அவங்களும் நம்ம கூட வராங்க. மிஸ்டர் டவுன், காட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கணும்? குட் க்வெஸ்டன். யாரும் தனியா போகக்கூடாது. எப்பவும் கையில ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சுக்கோங்க.
காட்டுக்குள்ள கொள்ளக்காரங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அதனால ஜாகிரதையா இருங்க. 6 மணிக்கு மேல யாரும் நடக்க வேண்டாம், கேம்ப் போட்டுருங்க. முக்கியமா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உல்லாச பயணம் இல்ல, உயிரை பணைய வச்சு செய்யற பிரயாணம். ஒரு நல்ல பாட்டு பாடுறியா ஜூலி? ஐயோ, எனக்கு கொஞ்சம் கூட வராது, விட்டுருங்க. அவளை சாப்பிட சொன்னா அந்த வேலையை நல்லா செய்வா. ஹே ராபர்ட், நீ கீழே இருக்கிறவங்கள பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, ஆனா நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான்டா. டேய், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். Hi guys. Hey. Hey. கோமாளியா இருக்கா? ஏ ஹென்றி, ஒரு பாட்டு பாடு. உன் இசையினம் எங்க வெள்ளத்தில் நீந்த நான் ஓடி ஓடி வந்தேன். பாடு ஹென்றி, பாடு. ஓகே, அவ்வளவுதானே, பாட்டு தானே பாடிட்டா போச்சு, நான் ரெடி. இருங்க, ஆரம்பிக்கலாமா? 1 2 சுராங்கனி 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 கமாலகனமா மல்லு 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 சுராங்கனி கமாலு மல்லு குளிக்கல, எதுவும் சாப்பிடவும் இல்ல, ராத்திரிக்கு எங்க படுக்க போறோம்னு தெரியல. உனக்கு எப்பவும் இதே நினைப்பு தானா, தூங்கறது சாப்பிடுறது குளிக்கிறது? பொறுமையா இருங்க, என்ன எது விசாரிச்சு பாப்போம். என்னாச்சு? ஊர் தலைவர் எங்க இருக்காரு? வாங்க.
என்ன தேடி வந்தீங்களா மிஸ்டர் டர்ம்சாக்? ஆமா, உங்களை தான் தேடி வந்தேன். காட்டில் சுத்துற அந்த விந்தை யானைகளை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? கரெக்டா சொன்னீங்க. என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணுல, இன்னைக்கு ராத்திரி நாங்க இங்க தங்கணும், நாளைக்கு எங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக ஒரு கைட் வேணும். ராத்திரி இங்க தங்கறத பத்தி ஆட்சேபணை இல்ல, ஆனா உங்க குழுவை காட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா? முடியாது, ஒரு காலம் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க எங்க கூட வரலன்னா வேற யார் எங்களை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவா? நம்பிக்கையோட உங்களை தேடி நாங்க வந்ததுக்கு நீங்க சொல்ற பதில் இதானா? நீங்க எங்க கூட வந்தாதான் எங்களுடைய ஆராய்ச்சி நாங்க வெற்றிகரமா முடிக்க முடியும். முடியாதுன்னு சொல்றோம்ல, இனி ஜென்மத்துக்கு அந்த காட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாதுன்னு இருக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க, நீங்க நிலைமை புரியாம பேசுறீங்க. இத கட்டுக்கதைன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கட்டுக்கதை இல்ல, உண்மைதான். நிரூபிக்கணும், அதுக்கு ஆதாரங்கள் வேணும். அந்த ஆதாரங்களை தேட எங்களுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். நாங்க ஒன்னும் உங்களை சும்மா வர சொல்லல, தேவையானதை தரோம். பணத்தை தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க, அதை விட்டுட்டு சும்மா? பணத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு நினைச்சியா? காட்டுக்குள்ள போனா நீங்க யாரும் உயிரோட வர மாட்டீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் திரும்பி வர முடியாது? ஒண்ணும் இல்ல, அது ரொம்ப அடர்த்தியான காடு, உள்ள போறதே ரொம்ப கடினமான வேலை. அதுக்கப்புறம் எங்க இருந்து திரும்ப வெளியே வர்றது? இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் போனாங்க, ஆனா யாரும் உயிரோட திரும்பல. அது மட்டும் இல்ல, நீங்க தேடி போற அந்த விந்தை யானைங்க காட்டுக்குள்ள இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஆராய்ச்சிங்கிற பேர்ல எதுக்காக இத்தனை உயிரை பணைய வைக்கணும்னு தான் உங்களை அந்த காட்டுக்குள்ள போக வேணான்றாரு. இதுக்கு அப்புறமும் நீங்க பிடிவாதமா போய் தான் திருவோம்னா நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஏதோ ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட சொல்ற மாதிரி பூச்சாண்டி கதைகளை சொல்லி எங்களை பயமுறுத்த முடியும்னு நினைக்காதீங்க. நாங்க ஒரு லட்சியத்தோட புறப்பட்டோம், அதுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைங்க வந்தாலும் சமாளிக்க நாங்க தயாரா இருக்கோம். நாங்க தொடங்கின ஆராய்ச்சியை முடிச்சே தீருவோம். இவர் எங்க கூட வந்தாலும் வராம போனாலும் நாங்க போய் ஆகணும், இல்லைன்னா நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். Thank you.
உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். Ah!
இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் திரும்பி போறேன். இந்த காட்டில் இனி என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ உண்மையிலேயே போகணும்னு முடிவு பண்ணிட்டியார்? ஆனா நீ வழி தெரியாம எப்படி தனியா போவ? நான் வந்த வழியிலே திரும்ப போறேன். அது ஒண்ணு எனக்கு பெரிய கஷ்டம் இல்ல. டாங் மரத்துல வெட்டி வச்ச அடையாளத்தை பார்த்து வழி கண்டுபிடிச்சிடுவேன். நீ நினைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இன்னும் இந்த காட்டுல என்னெல்லாம் இருக்கும்? திக்க தெரியாத காட்டுல தனியா போய் அவஸ்தப்படுறதை விட எங்க கூட இருந்துட. இங்க பாரு, நீ என்ன பத்தி அவ்வளவு கவலைப்படுறதா இருந்தா நீ என் கூடவே வந்துடு. இங்க இருந்து போயிடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம். மர்மம் நிறைஞ்ச இந்த காட்டுல கிடந்து சாகிறதை விட இங்கிருந்து உயிர் தப்பி போறது எவ்வளவோ மேல். நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. கூட உடம்பு சரியாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கிருந்து போலாம். யானைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னு காட்டுக்குள்ள வந்துட்டு இப்ப திரும்பி போகணும்னா மிஸ்டர் டர்ம் இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். மனசை போட்டு குழப்பிக்காத, கொஞ்ச நேரம் எல்லாரும் போய் தூங்குங்க. என்ன மன்னிச்சுட்டாங்க பாவம், என்னால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. நான் இல்லைன்னா கூட இந்த ஆராய்ச்சி எனக்கு முடிக்கணும், முடிக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாங்க. வாயை திறந்து சொல்லிட்டாங்க. சொல்லு. நிச்சயமா இதை பத்தி நீ கவலைப்படாதீங்க. டென்ட்ல இருக்கிற என் பேக் உள்ள மெடிசன் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரி. Ah.
என்னால முடியல, வா இங்கிருந்து போலாம். என்னாலே முடியல. அது எதுவும் செய்யாத, அதால் ஆபத்தில்லை. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறேன்? அது அப்படியே விட்டா கடிச்சிடும், அப்புறம் யார் அவஸ்தப்படுறது? வினைய விலை கொடுத்து வாங்காத. உங்க யாருக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? அதுங்களை நாம எதுவும் பண்ணாத வரைக்கும் அதுக்கு நம்மளை எதுவும் பண்ணாது. தேவையில்லாம அதை கொண்டு பகைக்கு ஆளாயிட்டீங்க. உண்மையை சொல்லுங்க டேக்கர், இந்த காட்டில் அப்படி என்ன இருக்கு? மூடி மறைக்காம உள்ளதை சொல்லுங்க. உயிர் மேல் ஆசை இருந்தா கேட்டதுக்கு பதில் சொல்லு. முட்டாள்தனமா நடந்துக்காம என் பின்னாடியே வாங்க. ட்ரைக்கர், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி கவலையா இருக்கு. நான் இப்படியும் திரும்பி போக முடியாது. டேர்ம்ஸ் ஆராய்ச்சியை முடிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? இவங்களை திரும்பி கூட்டிட்டு போயிடுறீங்களா? திரும்பி போறதா இருந்தா எல்லாரும் போகணும், அதான் நமக்கு நல்லது. ராபர்ட், அதான் எனக்கும் நல்லதா படுது. டாங் எடுக்கிற முடிவுல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. ஓகே ட்ரைக்கா, நீங்க சொன்னது ஒத்துக்கிறேன். சொல்றத கவனமா கேட்டுக்கீங்க, யாரும் தனியா போவாதீங்க, ஒன்னா இருங்க.
எப்படியும் என்னால மிஸ்டர் டர்ம்சாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல. அட்லீஸ்ட் இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம கூட்டிட்டு போகணும். நாம ஊரு போய் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? நம்ம ஊருக்கு திரும்பி போறதுக்கு குறைஞ்சது 10 நாள் ஆகும். ஏன்னா நம்ம வேற வழியில போகணும். என்ன 10 நாள் ஆகுமா? ஏ எதுக்காக வேற வழியில போகணும்? எதுக்காக வேற வழியில போகணும்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் நீ கேட்ட கேள்வியை டிரைக்கரை கேட்டேன். உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதை கேட்டு உடனே நாங்க நம்பிடணும்ல? இப்படி திக்கு தெரியாத காட்டுல கண்ணை கட்டி தவிக்க விட்டுட்டானே. நேத்து ராத்திரி நாங்க பேசிக்கிட்டு இருந்தப்போ டிரைக்கர் தான் சொன்னாரு வேற வழியில போகணும்னு. ஏன்னு புரியல. பைத்தியக்காரத்தனமா இல்ல? அந்த முட்டாள் பேச்சை கேட்டு நீ தலையாட்டிட்டல. உனக்கு என்ன சோட்டி? இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏன் விதண்டமா பேசுற? ட்ரைக்கர் நம்மளை காப்பாத்த வந்து பாவம் அவர் பலி ஆயிட்டாரு. அத புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. ஹே, உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா? ஏன் இப்ப பாரு சண்டை போடுறீங்க? முதல்ல இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கான வழியை யோசிங்க. ஓகே, வந்த வழியிலேயே திரும்பி போகலாம் இருக்க. என் கூட வர இஷ்டம் இல்லாதவங்க டாங் சொல்ற வழியில போகலாம்.
இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நாள் பூரா கஷ்டப்பட்டு நடந்து ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். நீ வேற எடுத்து அழற எரிச்சல. சீக்கிரமாவே இந்த காட்டு விட்டு வெளியே போறதுக்கான வழியை யோசிப்போம். மனசு தளர் விடாத சோட்டி. அதுக்குள்ள சோர்ந்துட்டா எப்படி? எதையும் சாதிக்கலான்ற எண்ணத்தோட தைரியமா இருந்தா நிச்சயம் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏய் டாம், அந்த காம்பஸ் எப்படி கொடு. இது வரைக்கும் நம்ம கிழக்கு நோக்கி நடந்துட்டு இருந்தோம். இந்த நிமிஷத்துல இருந்து அதுக்கு எதிர் திசையை நோக்கி நடக்கலாம். அதாவது மேற்கு திசையை நோக்கி நடக்கலாங்கிற. எல்லாரும் என்ன சொல்றீங்க? மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வரமாட்டோன்னு உன்னால நிச்சயமா சொல்ல முடியுமா? சத்தியமா முடியாது. இது வரைக்கும் நாம நடந்து வந்த திசைக்கு எதிர் திசையில நடப்போம். அது வழியா நாம கிராமத்துக்கு போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த முயற்சி நாம செஞ்சுதான் பாப்போமே. நாம எந்த வழியில வந்தோம்னு எனக்கு தெரியல. உங்களுக்காவது அதை பத்தி ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எல்லா இடமும் ஒரே மாதிரியா இருக்கா? அப்ப சரி, காங் சொன்ன வழியிலேயே நடக்கலாம். நாம போறது சரியான பாதை தானே? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? கால் போன பாதையில போயிட்டு இருக்க. இன்னும் சொல்ல போனா நீ சொன்ன பாதையில தானே போய்கிட்டு இருக்க. நம்ம இந்த இடத்துலயே டென்ட் போட்டு தங்கிடலாம். அதுக்கப்புறம் இருட்டடிச்சுன்னா பிரச்சனை. புத்தி கிட்ட தனமா பேசாத. அங்கங்க தங்கிட்டு இருந்தோம்னா என்னைக்குதான் நம்ம எல்லாரும் ஊருக்கு போய் சேர்றது? எனக்கு தாகம் எடுக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. காலையில இருந்து வெறும் வயிற்றோட நடந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம். இனி என்னால நடக்க முடியாது. தாகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த தண்ணியை குடிங்க. எங்க இருந்து வருது இந்த தண்ணி? நம்பி குடிச்சா ஆபத்து எதுவும் வராதுல்ல? எந்த ஆபத்தும் வராது. என்ன தாராளமா நம்பலாம். நீங்க இந்த தண்ணியை குடிக்கலாம். சோட்டினை போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா. நீயும் ராபர்ட்டும் ஜூலியும் சேர்ந்து நம்ம தங்கறதுக்கான கேம்ப் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு கிளம்பலாம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஜாக்கிரதை.
என்ன பண்ணிட்டு இருக்க? முடியல அவளால, ஜோரோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோட்டே, நீயும் அவரையும் கூட வாங்க. இங்க சுத்தி இருக்கிற இடங்கள்ல எது பெட்டரா இருக்கோ அங்கேயே யாருக்கு குணமாகிற வரைக்கும் நாம கேம்ப் போட்டு தங்கிடலாம். இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த இடம் எனக்கு சேஃபா படுது, அதனால கேம்ப் இங்கேயே போட்டுட்டு கொஞ்ச நாள் தங்கலாம். குணமாகல பங்கடா, இனிமேல என்னால பொறுமை ஏற்க முடியாது. இந்த திக்கு தெரியாத காட்டில் அனாதைய சாகரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க என் கூட தாராளமா வரலாம். இந்த காடை நானும் ஒரு கை பாத்துறேன்.
உன்னால இந்த முடிவை எப்படி எடுக்க முடிஞ்சதா? ஹேரா தனியா விட்டுட்டு ஆளுக்கு ஆளு சைலண்டா நழுவிடலாம்னு சொல்றியா? வந்தா வாங்க, வராட்டி போங்க, நான் போறேன். சூட்டி, மனசாட்சி இல்லாம உன்னால எப்படி போக முடியுது? உனக்கு கொஞ்சம் கூட ஆற பத்தின கவலை இல்லையா? நான் முன்னாடியே சொன்னல, யார் வேணா என் கூட வரலான்னு. நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல. நான் சுயநலக்காரன் தான், அதனால்தான் இந்த காட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். மத்தவங்க எக்கடி கெட்டு போனா எனக்கு என்ன? அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கு? யார் எக்கடி கெட்டு போனா எனக்கு என்னன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு. நீ மனுஷ தன்மையே இல்லாத மிருகம். ஜென்மத்துக்கு உன் முகத்தை கிட்ட காட்டாத ராஸ்கல். பாரு இங்க இருந்து. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்ட என்ன இப்ப வேண்டாதவனாக்கிட்டீங்கல்ல? சொட்டே சொட்டே பைத்தியம் கேக்குமா? சொல்ல கேளு. ராபர்ட், நீ அதே கூட வரியா? என் கூட வரத்துக்கு யாருக்காவது விருப்பம் இருக்கா இல்லையா? இந்த கண்ணை வச்சுக்க, உனக்கு இது தேவைப்படும். என்ன மன்னிச்சுட்டேன், உங்க எல்லாரையும் விட்டுட்டு தான் போறேன். உயிரோட இருந்தா நம்ம மறுபடியும் சந்திப்போம். நானும் போறேன். வேண்டாம், போகாத ராபர்ட். என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வருது? தயவு செஞ்சு போகாத. என்ன மன்னிச்சிரு ஜூலி, எனக்கு வேற வழி தெரியல. உயிரோடு இருக்கணும்னா இந்த காட்டை விட்டு போய் தான் ஆகணும். ப்ளீஸ் ஜோலி, என்ன புரிஞ்சுக்க. நான் போறேன் ஜோலி. என்னாச்சு? போலான்னு சொல்றேன்ல, சீக்கிரம் வாங்க. எதுக்கு இப்ப அவ்வளவு அவசரம்?
சரி வா ஹென்றி. சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? Yes! நாம வந்துட்டோம், நாம வந்துட்டோம். யாரும் நகராதீங்க. எச்சரிக்கிறேன், பின்னால போங்க, இல்ல சுட்டு தள்ளிடுவேன். அது நடக்காது, மரியாதையா நீங்க பின்னாடி போங்க. சொன்னா கேளுங்க. ஏய், சரியா ஏமாத்துறாங்க பாரு.
எதுவும் வரலையே. டேய் அதை எடுத்துக்க. கம் ஆன் டாமி, கம் ஆன் சீக்கிரம் வா. என்னாச்சுன்னு ஒண்ணும் தெரியலையே. அது மட்டும் உயிரோட இருந்திருந்தா நிச்சயமா நம்மளை தேடி வந்திருக்கோம். இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சா அவ வருத்தப்படுவா. எங்கேயாவது ஒரு எலும்பு துண்ட பார்த்திருக்கோம், அதை தேடிட்டு போயிருக்கோம். சீரியஸா பேசுறது ஜோக் அடிக்காத. எந்த நேரத்தில் எது பேசணும் கூட தெரியாது. சரி நான் போய் தூங்குறேன், உனக்கு தூக்கம் வரப்ப என்னை எழுப்பு. Okay. Take care. Good night. Thank you.
எங்க சொருவலாம்? வேண்டாம், இந்த இடம் நல்லா இல்ல, தலையில சொருவிடலாம். ஆஹா, தலைதான் தொங்கி போச்சே. இதுதான் இதுதான் பெஸ்ட் கண்ணா, பெஸ்ட். இந்த விறகு எப்படி இந்த இடத்தை கண்டுபிடிச்ச? ராபர்ட் எங்க சோட்டே? ராபர்ட் செத்துட்டான், என்னால அவனை காப்பாத்த முடியல. சோட்டே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சுன்னு மறைக்காம சொல்லு. அது ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு, என் உடம்பு நெருக்கி கொல்ல பார்த்துச்சு. அந்த பாம்பு இங்கேயும் வந்தது. பாவம் ஹென்றி தனியா இருந்தா, நமக்காக வச்சிருந்த கோழியை சாப்பிட்டுடுச்சு. அந்த பாம்போட நீளம் ரொம்ப அதிகமா இருந்தது சோட்டே. என்ன உண்மையாவா அந்த பாம்பு இங்கேயும் வந்துச்சா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அந்த பாம்பு தான் டாமியை சாப்பிட்டுடுச்சு. அது வந்து நம்மளையும் முழுங்கி சாப்பிடுறதுக்குள்ள நாம் இந்த காட்டை விட்டு எப்படியா தப்பிச்சிடணும்? நோ, அது முடியாது. யார் நடக்கிற நிலைமையில இல்ல. டாங், நாம தங்கி இந்த இடத்தை ஒட்டி ஒரு நதி ஓடுச்சு, அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. எதுக்காக கேக்குற? நாம அந்த கிராமத்திலேருந்து கிளம்பினப்போ அந்த நதிக்கு எந்த பக்கமா போகணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அது தெரிஞ்சா நாம ஈஸியா தப்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நதிக்கு எந்த பக்கமும் போகல, அருவி வர மலையை ஏறி வந்தாதான் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ட்ரைக்கர் சொன்னார். அது விஷயம் இல்லை, நான் கேட்டது என்னன்னா, மலை ஏறி வந்ததுக்கு அப்புறம் நதி ஓடுற திசையில போனோமா இல்ல எதிர் திசையில போனோமா? நதிக்கு எதிர் திசையில நடந்ததான் எனக்கு ஞாபகம். அப்ப நாம நதி இருக்கிற திசையா போனோம்னா, நதியிலேயே ஒரு தெப்பம் போட்டு தப்பிச்சு கிராமத்துக்கு போய் சேர்ந்துடலாம். எப்படி தெப்பம் போட்டு போறது சோட்டே? அந்த பாம்பு தண்ணியில தானே இருக்கு. நாம் அந்த பாம்பு முதல்ல கொல்லணும். வாங்க போலாம், நாளைக்காவது அதை கொல்ற வழியை பார்ப்போம். சரி சரி, நீங்க எல்லாரும் போயிட்டே இருங்க, நான் போய் கொஞ்சம் மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன். ஏட்டாங், இந்த அதுபடி ஒரு கோழி வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏய், என்ன அனாதியா இருக்கியா? கவலைப்படாத, உனக்கு நான் ஆதரவு தரேன். ஓகே, நாளைக்கு எப்படி நீ அடுப்புல வந்து கறியாக போற? Come on.
உடனடியா நாம தெப்பம் கட்டி இங்கிருந்து தப்பிச்சாகணும். அந்த பாம்ப கொல்லாத வரைக்கும் இங்கிருந்து நான் வரமாட்டேன். அது வரல, இனிமே அது வருங்கிற நம்பிக்கையும் இல்லை. Ugh!
இன்னொரு தடவை என் கண்ணில் படக்கூடாதுன்னு அந்த ஆண்டவரை வேண்டிக்க. என்ன பாரு, மறக்க மாட்டோம். உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறோம். உன்னை கொண்ட அந்த பாப கொண்ட நாங்க பழுதித்துக்கிறோம். டாங், இந்த பேக்ல என்ன இருக்கு? நம்ம கொண்டு வந்ததா ஞாபகம் இல்லையே. ஓ, கிரானைட்ஸ் இருக்கா? இது எடுக்கிற விஷயத்தையே மறந்துட்டோமே. அது எதுவும் பண்ணாத, அப்படியே விட்டுடு சோட்டே. மனுஷங்களோட கண்ணில் படாம இந்த யானை இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. யானைங்களை தேடி இந்த காட்டுக்கு வந்து நாம எல்லாரும் பட்ட கஷ்டம் போதும். ரகசியமா இருக்க வேண்டியது அப்படியே இருக்கட்டும். இத பத்தின விவரங்களை வெளியிட்டா அதை பார்த்து எத்தனையோ பேர் இந்த காட்டுக்கு வந்து நாம் அவஸ்தப்பட்ட மாதிரி அவங்களும் அவஸ்தப்படக்கூடாது. இதுக்கு இதோட முற்றுப்புள்ளி வச்சிடணும்.
தெப்பத்தோட திசைய மாத்து. தள்ளுங்க சோட்டே, புஷ். தெப்பத்தை சீக்கிரம் நகர்த்து சோட்டே. கமான் சோட்டே, என்ன பண்ணிட்டு இருக்க? நகர்த்து சீக்கிரமா. நான் மட்டும் என்ன சும்மா இருக்க நினைச்சுட்டியா? அது தப்பு பண்ணிக்கிட்டு Come on!
வெளியே வா. விதோ மேல தீட்டுவாங்க.